ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏடா இவன் காலங்கத்தால் கேமரா ஊற்றிக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு வ்ளாக் பண்ணலான்ட்ருக்கோம் நம்ம சேனலில். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை டேம் போகிறோம். எங்கே இருந்துன்னா மதுரையிலேருந்து போகிறோம். ஸோ வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை, நெக்ஸ்ட்டு உசிலம்பட்டி, அப்புறம் ஆண்டிப்பட்டி, அதுக்கப்புறம் தேனி, அங்கே வைகை டேம். இப்படி தான் போகலான்னு பிளானு. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுது. தேனி ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை மதுரையிலேருந்து, இன்னும் ஒரு 70-75 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம ஆக்டிவாவில் போகிறோம், ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா கோரிப்பாளையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சைன் போர்டில் பார்த்திங்கன்னா தேனி 72 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காட்டும், சாரி 77 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம கரெக்டாக கோரிப்பாளையத்தில் இருக்கோம். அடுத்து அப்படியே கீழே பாலத்துக்கு போயிட்டு போகலாமா? தரப்பாலம் வந்துட்டோம். வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இதாங்க மதுரை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும். பாலத்தோட லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அப்படியே ரைட் சைட் போகலாம். இதான் ரைட் சைட், தண்ணி போகிறது தெரியுதா? நைட் டைம்ங்கிறதுனால ஃபுல் வியூ உங்களுக்கு காட்ட முடியலை. மார்னிங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே போகிற மாதிரி தான் ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் தண்ணி அப்படியே தான் கூட்டிகிட்ருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணிட்டேங்க, இந்த தண்ணி ஃபுல்லாமே வைகை டேம்லேருந்து வர தண்ணி தான். நம்ம காலவாசல் ஜங்ஷனில் இருக்கோம். ஒரு சூப்பராக இருக்குல்லங்க, நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அதாங்க மதுரை. இங்கேருந்து ஸ்ட்ரைட் ரோடு தான். ஒரு சைன் போர்டு இருக்குது, தேனி எவ்வளோ தூரம்னு பார்ப்போம். தேனி 72 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஒரே ஸ்ட்ரைட்டு தான், தேனி தேக்கடி மூணார் தான், ஒரே ரோடு தான். மதுரைக்கு அவுட்டர் வந்துட்டோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அச்சம்பத்து, தேனி ஸ்ட்ரைட்டாக போகணும். மதுரையிலேருந்து உசிலம்பட்டி போகிற வழியில் இருக்கிற டோல்கேட்டு. இந்த டோல்கேட் இப்போ ஆக்டிவாக இல்லை, ஸோ அப்படியே தாண்டி போயிடலாம். இப்போ 6:00 ஆகுது. கொஞ்சமாக லைட்டாக இப்போ தான் விடிஞ்சிட்ருக்கு. ஈஸியாக சொல்கிறேன், முடியலை, ரொம்ப குளிருது. நம்ம உசிலம்பட்டி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஆண்டிப்பட்டி, அதுக்கப்புறம் தேனி தான். அங்கே தூரத்தில் ஒரு க்ரீன் கலர் லைட் எரியுது பார்த்தீங்களா? அதுதான் உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்தும் ஸ்ட்ரைட் ரோடு தான். சான்ஸ் கிடச்சா ஒரு தடவையாக அந்த தேனி ரோட்டில் போங்க, சூப்பராக இருக்கும். லெஃப்ட் சைட் தெரியுதுல்ல, இது வந்து மேகமலை, அந்த பக்கம் இருக்கிறது போடிமெட்டு, அப்புறம் மூணார். அந்த ஸ்ட்ரைட்டில் இருக்கிற மவுண்டெயின்லாம் பார்த்தீங்கன்னா அது மூணார். சான்ஸ் கிடச்சா இந்த ரோட்டில் போங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம உசிலம்பட்டி எண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஆண்டிப்பட்டி என்ட்ரன்ஸ் தான். வியூ சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான், எண்டு வந்துட்டோம். மதுரையோட இது முடிஞ்சிச்சு, டிஸ்ட்ரிக்ட் லிமிட், போலீஸ் லிமிட் முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மதுரை டு தேனி இதுக்காண்டி வெயிட்டிங். ஸோ அது வந்த உடனே ஸோ அந்த ட்ரெயின்லேயும் போயிட்டு ஒரு வீலாக் போடலாம். மதுரை டிஸ்ட்ரிக் போலீஸ் லிமிட்டன்ஸ், ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மதுரை டூ தேனி அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும். சாஸ்தா கோயில்னு சொல்லுவாங்க, தர்மசாஸ்தா கோவில். ஸோ இந்த கோயிலில் ஒரு பூஜையை போட்டு கிளம்பிடலாம்.
பெட்ரோல் தீந்து போச்சு. ஸோ அப்படியே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்புவோம். பெட்ரோல் பங்க் கூட சூப்பரான இடத்துல வச்சுருக்காங்க, வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன ஹார்ட்லி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆண்டிப்பட்டிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. கலைவாணர் என்எஸ்கே பேருந்து நிலையம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, வைகை டேம் லெஃப்ட் சைட் திரும்பணும். டேமோட என்ட்ரன்ஸு தான், அந்த டோர் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வழியாக போக முடியாது, சுற்றி தான் போகணும். ஸோ இப்போ நம்ம போகிறது ஃபுல்லாமே டேமுக்கு ரைட் சைடில் போயிட்டுருக்கோம். உள்ள தண்ணி தெரியுதா டேமில்? வந்தாச்சு. ரைட் சைடு ஒரு ரோடு பிரியுது, பட் அது என்னன்னு தெரில. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் டேம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. இங்கே போட்டிருக்காங்க ஒரு சைன் போர்ட் மாதிரி போட்டிருக்காங்க, வெல்கம் டு வைகை போட், நியர்பை டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் எது எதுன்னு போட்டிருக்காங்க. பட் எதுவுமே பக்கத்தில் இல்லை, எல்லாமே ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. மஞ்சளா டேம் மட்டும்தான் இங்கேருந்து பக்கம், 21 கிலோமீட்டர்ஸ். ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதான் வைகை டேம் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக ஒரு பெரிய பார்க் ஒன்று வச்சுருக்காங்க, ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸு தான். இதுக்குள்ளே போய் தான் வைகை டேம் மேலே போக முடியும், அந்த டோர் லாக் ஆகிருந்ததுனால. வெளியிலேயே நம்மள ஒருத்தர் ஸ்டாப் பண்ணுறாரு, அவர் வந்துட்டு பைக்லாம் நாட் அலோடு, அங்கே பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே ரொம்ப தூரம் நடக்கணும், பைக் அலோவ் பண்ணலன்னா. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போவோம். உள்ளே வந்துட்டோம், சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க உள்ளக்க. பார்க் இருக்குது, அந்த லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா, அதான் வைகை டேம். நடந்து போவோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் வைகை டேம் ரீச் பண்ணிட்டோம். சார் 72 கிலோமீட்டர்ஸ் 3 ஹவர்ஸ்ன்னு கேட்காதீங்க, நம்ம ரொம்ப இடத்துல ஸ்டாப் பண்ணி தான் வந்தோம். ஸோ அதனால 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. முக்கியாக ஒரு குயிக் ஃபேக்ட்ஸ் பார்த்துடலாம். வைகை டேம் வந்து டோட்டலாக 34 மீட்டர்ஸ் ஹைட்டு, அப்புறம் லென்த்து பார்த்திங்கன்னா 3560 மீட்டர்ஸு. இது ஓப்பன் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29 ஜான் 1959 ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 62 இயர்ஸ் ஆச்சு இந்த டேம் ஓப்பன் பண்ணி, காமராஜர் பீரியடில் ஓப்பன் பண்ணது. இந்த டேம் வந்து என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டைப்ஸ் இருக்குது டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இதில். பட் இந்த டேம் வந்து எந்த டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கிராவிட்டி டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ரிவரில் ஒரு இடத்துல மட்டும் நல்லா குழி தோண்டி வச்சுட்டு அந்த தண்ணி வந்துட்டு ஃப்ளோ ஆகாமல் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது தான் அந்த கிராவிட்டி டேம் அப்படின்னு சொல்கிறது, கிராவிட்டி டைப் டேம் அப்படின்னு சொல்கிறது. இங்கே ஒரு பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த பவர் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 மெகாவாட்ஸ். இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் தேனி, அப்புறம் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, மதுரை, அதுக்கு ஃபுல்லாமே இங்கேருந்து தான் பவர் பிளான்ட் கொடுத்துட்ருக்காங்க, பவர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பவர் பிளான்ட்லேருந்து தான் பவர் கொடுக்குறாங்க. அண்ட் வாட்டர் சோர்ஸும் இது தான், இங்கே இருக்கிற ஃபுல் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன வில்லேஜஸாக இருக்கட்டும், மதுரை வரைக்குமே இது தான் வாட்டர் சோர்ஸ். இவ்வளோ நாட் அலவுடு, உள்ளே போக முடிஞ்சால் சென்டரில் போய் காட்டலாம், ப்ரோஹிபிட்டட்னு போட்டிருக்காங்க. உள்ளே ஒருத்தர் இருக்கார், அவர் மெயின்டெனன்ஸ்க்காக இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுதான் டேமோட ஃபுல் வியூ, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இங்கே வரைக்கும் தண்ணி இருக்குது, ஃபுல் லெவல்னே சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி டோட்டல் டேமோட ஹைட் பார்த்தீங்கன்னா 33 மீட்டர்ஸ். ஸோ இப்போது இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி லோக்கல் பீப்புள்கிட்ட பேசினப்போ சொன்னாங்க.
அவ்வளோதான் கைஸ், வைகை டேம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்படியே கிளம்பலாம், மதுரைக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா 68 இருக்குது, 68 கிலோமீட்டர்ஸ் காட்டுது மதுரைக்கு இங்கேருந்து. லெஃப்ட் எடுத்து போனோம். நம்மளோட தேனி பயணம் இனிதே நிறைவடைந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பேர் வந்து பைரேஸ் தமிழன். மறக்காமல் பைரேஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இனிமேல் வீலாக்ஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு சைடு கிராஃப்ட் போயிட்டே இருந்தாலும் வீலாக்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிளேஸ் அடுத்து பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அந்த பிளேஸுக்கு வீலாக் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.